ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு அப்புறம் அதிகரிக்கும் உடல் எடையை எப்படி குறைக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணம் ஆனதும் சில வருடத்தில் குழந்தை பிறந்துறது, குழந்தைய பிறந்துறதும் குழந்தைய கவனிச்சுட்டு அவங்க உடல்நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க கவனிப்பதே இல்லை. இது போல காரணத்தாலும் அலட்சிய போக்கு காரணத்தாலும் உடல் எடை பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. உடல் எடையை குறைப்பதற்கு நாம் இந்த வீடியோவில் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரசவத்துக்கு அப்புறம் உடல் எடை அதிகரிக்க காரணம்னு பார்த்தா, பொதுவாக உடல் எடை அதிகரிப்பது இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்குது. உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தா நம்ம சாப்பிடும் உணவுகளும் நமது வாழ்க்கை முறையும் நம்ம சொல்லலாம். இதுவும் உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்குது. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதும் உடல் எடை அதிகரிக்குது, அதோட அவங்க கரு சுமக்கும் பொழுதும் உடல் எடை இன்னும் அதிக அளவில் அதிகரிக்குது. இதன் காரணமாகத்தாங்க உடலில் தொப்பையும் பல்வேறு பிரச்சனைகளும் பெண்களுக்கு வருது. டெலிவரிக்கு அப்புறம் உடல் எடை அதிகரிக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சிசேரியன் செஞ்சு குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு தாங்க அதிக தொப்பையும் காணப்படும். நார்மல் டெலிவரியில் குழந்தை பெறுவதற்கு பிறப்புறுப்பில் காற்று செல்வதனாலும் வயிறும் உடலும் பார்த்தீங்கன்னா அதிக எடையுடனும் காணப்படும். இது போல காரணத்தால் தாங்க உடல் எடை அதிகரிக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உடலில் பல்வேறு மாற்றங்களும் ஏற்படுது. பிரசவமான பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பதற்கு காலை உணவில் மீல்ஸு, ஓட்ஸு, பழங்கள் இது போல உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இது பார்த்தீங்கன்னா அனைத்துமே குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுனே நம்ம சொல்லலாம். இதை நீங்கள் சாப்பிடுவதால் வயிற்று நரம்பும் தொப்பையும் குறைஞ்சிடும். நீங்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது புரதச்சத்து நிறைந்த முட்டை, பருப்பு, பச்சை காய்கறிகள் இது போல உணவுகளை சாப்பிடுவது நல்லது. நீங்கள் நைட்டு சாப்பிடும்போது பழங்கள், சக்கரவள்ளி கிழங்குகள் இது போல உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு உடல் எடை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. டெலிவரிக்கு பின்னாடி டாக்டரோட ஆலோசனைக்கு பிறகு உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. நீங்கள் டெய்லியும் வாக்கிங் போவதால் உடல் எடை வேகமாக குறைஞ்சிடும். அதோட சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்வதாலும் உடல் எடை குறைஞ்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுப்பதன் மூலம் உடல் எடை பார்த்தீங்கன்னா வேகமாக குறைஞ்சிடும். உடல் எடையை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு டெய்லியும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம். குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 2000 முதல் 2500 மேலே கலோரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து எரிக்கப்படுது. தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதிகமான கொழுப்பு சேர்ந்த உணவுகளான எண்ணெய், துரித உணவுகள், பேக்கரி உணவுகள், நொறுக்கு தீனிகள், பாக்கெட் உணவுகள், உடனடியாக தயாரிக்கும் உணவுகள், உப்பு நிறைந்த உணவுகள், செயற்கை குளிர்பானங்கள் பார்த்தீங்கன்னா இது போல உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரசவ காலத்தில் இது போல உணவுகளை சாப்பிடுவதால் உடலில் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. டெலிவரிக்கு முன்னாடி இது மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதால் உடல் எடை பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும். இது மாதிரி பயனுள்ள வீடியோவை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.